வேலம்மாள் மருத்துவமனை என்றும் அன்புடன். வேலம்மாள் கிராமம் அனுப்பானடி மதுரை ஏர்போர்ட் மிக அருகில். வணக்கம், நான் வழக்கறிஞர் பாப்பா மோகன். நக்கீரன் பத்திரிகையினுடைய 35வது ஆண்டு விழாவை இந்த மாதத்தில் கொண்டாடுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நக்கீரனோடு நான் பயணித்திருக்கக்கூடிய இந்த ஏறக்குறைய 2001 ஆண்டு துவங்கி இன்றைக்கு வரை அதோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கிறவன். ஒரு வழக்கறிஞர் முறையில் மனித உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற நான் 2001 ஆண்டு சிவசுப்பிரமணியம் சொல்லக்கூடிய நக்கீரனுடைய நிருபர் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அதிரடி புலிகள் கடத்தப்பட்ட போதுதான் முதன் முதலாக நக்கீரனுடைய ஆசிரியர் கோபால் அவர்கள் என்னை அழைத்து உடனடியாக நீங்கள் மைசூருக்கு சென்று அவரை எப்படியாவது அவருடைய பொய் வழக்கிலிருந்து காப்பாற்றும் என்று சொன்னார். அதைத் தொடர்ந்து கர்நாடகத்துக்கு நானும் ஜீவா தங்கவிடும் பயணித்தோம். அன்று தொடங்கிய பயணம் தொடர்ந்து அன்றைக்கிருந்த ஜெயலலிதா ஆட்சியிலே அவர் உயிர் போடப்பட்டிருக்கிற பொய் வழக்குகள் அந்த நக்கீரன் பத்திரிகையை எப்படியாவது மூடிவிட வேண்டும் என்பதற்காக நடத்திருக்கிற திட்டமிட்ட தாக்குதல்கள், அது மட்டுமல்ல நக்கீரன் கோபால் அவர்கள் மீதே போடப்பட்ட வழக்குகள், இப்படி படிப்படியாக நான் சந்தித்த வழக்குகள் ஒன்றல்ல இரண்டல்ல. ஒரு பத்திரிகை என்று சொன்னால் அது உண்மையை பேச வேண்டும், மக்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். அந்த வகையிலே நான் சோவியத் ரஷ்யாவுடைய முன்பிருந்த சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பத்திரிகை இஸ்க்ரா என்ற பத்திரிகை பற்றி நான் படித்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பத்திரிகை இஸ்க்ரா என்று சொன்னால் உண்மை எது, உண்மையை பேசுவதுதான் ஒரு பத்திரிகையுடைய தருமாக இருக்க வேண்டும். எங்கெல்லாம் அடக்குமுறையும் அநீதியும் மனித உரிமையில் நடக்கிறதோ அங்கெல்லாம் அவைகளை மக்களிடத்திலே கொண்டு வந்து அம்பலப்படுத்துவது ஒரு பத்திரிகையுடைய கடமையாகும். ஆகவேதான் லெனின் கூறுகிறார், இஸ்க்ரா பத்திரிகையுடைய கடமை அது ஒரு ஆர்கனைசர், அஜிடேட்டர், அது மட்டுமல்ல கைடிங் என்று சொல்கிறார். அந்த வகையிலே பத்திரிகை என்று சொன்னால் அது 4வது தூணாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே நக்கீரனுடைய வாரத்தில் இருவர் நடக்கக்கூடிய இந்த இதழ் நக்கீரன் பத்திரிகையுடைய ஆசிரியர் கோபால் அவருடைய அந்த தலைமையிலே அவருடைய தம்பிகள் அவருடைய வழிகாட்டலிலே தொடங்கி நடத்திருக்கிற போராட்டங்கள் இந்துக்கள் ஒன்றில் இரண்டல்ல. எனக்கு தெரிந்தவரை இந்தியாவில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலேயே இத்தகைய அடக்குமுறைகளையும் பொய் வழக்கிலையும் சந்தித்திருக்கிறவர்கள் யாரும் எதிர்த்திருக்க முடியாது. ஏறக்குறைய 291 வழக்குகள், அதில் 3 கொலை வழக்குகள், ஏற்கனவே கடத்தல் வழக்குகள், 200 மேற்பட்டிருக்கிற மானஸ்ட வழக்குகள், இப்படி பலவற்றை சந்தித்து காட்டுக்குள்ளே போய் வீரப்பனை சந்தித்து அவருடைய உண்மையான முகத்தை அரசுக்கும் காவல்துறைக்கும் அறிவிப்படுத்திய பெருமை நக்கீரனுக்கு உண்டு. ஆனால் உண்மையை சொன்ன காரணத்தினால், அது மட்டுமல்ல மலைவாழ் மக்கள் அங்கே இருக்கிற விழிவெளி மலைவாழ் மக்களிடையே அன்றைக்கு தான் ஆக்கிரமித்திருந்த வீரப்பன் ஒரு பக்கத்தில் காட்டுக்குள்ளே 6000 கிலோமீட்டருக்குள்ளே மிகப்பெரிய தன்னுடைய சாம்ராஜ்யத்தை வந்து கொண்டிருந்தான். அவனை யாரென்றே காவல்துறைக்கு தெரியாத போது அவன் செய்திருக்கிற சில கொலைகளை வைத்து கொண்டு அவரை பிடிப்பதற்காக தமிழ்நாடும் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி படை தலைமையிலே ஒரு படையமைக்கப்பட்டது. இந்த நிலையிலே தான் நக்கீரன் பத்திரிகை பதிப்புக்குரிய ஆசிரியர் கோபாலனுடைய வழிகாட்டு அடிப்படையிலே நிருபர்களுக்குள்ளோடு சென்று வீரப்பனை பேட்டி எடுத்து போட்ட செய்தி என்பது தமிழ்நாட்டை மட்டுமல்ல உலகத்தையே உலுக்கி காண்பித்தது. வீரப்பனுடைய முகம் என்னவென்றே தெரியாத போது நக்கீரன் பத்திரிகை பார்த்தான் தெரிந்து கொண்டு சொல்லி தேவாரம் என்ற அன்றைக்கு அறிவித்தார். ஆனால் அன்றைக்கிருந்த ஆட்சியாளர்கள் ஜெயலலிதா ஆட்சியுடைய அடக்குமுறைகளை, அநீதிகளை, மனித உரிமை பெறுகளை எல்லாம் மக்களிடத்தில் பரப்பித்து காட்டிய காரணத்தினால் அவர் மீது தொடுத்திருக்கிற வழக்கில் ஒவ்வொன்றாக வந்து கடைசியிலே அவரையே எப்படியாவது கொண்டுவிட வேண்டும் முயற்சித்தார்கள். நக்கீரனுடைய பயணம் வீரப்பனுடைய தேடல் வேட்டையில் அம்பலப்படுத்தப்பட்ட மனித உரிமைகள் மேடல் மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து நித்யானந்தா தொடங்கி சைவத்தில் பிரேமானந்தா மற்றும் சிவசங்கர் பாபு போன்றிருக்கக்கூடிய சாமிய போலி சாமியார்கள் நடத்தியிருக்கக்கூடிய காம நிலைகளை எல்லாம் அம்பலப்படுத்திய பெருமை அவருக்கு உண்டு. பொள்ளாச்சி போன்றிருக்கிற பாலியல் வன்முறைகள், சமூகத்திலே அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிற விளிம்புநிலை மக்களுடைய பிரச்சனை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்திருந்தார். இந்த இடத்தில் நான் பதிய வைக்க வேண்டியதே, அன்றைக்கு பிரஸ் கவுன்சிலில் சேர்மனாக இருந்திருக்கக்கூடிய சாவந்த் அவர்கள் இந்த பத்திரிகை பாதுகாப்பு கொடுத்தார். உலகமே போற்றக்கூடிய நீதிநாயகர் வி ஆர் கிருஷ்ணன் அவர்கள் இவருக்கு பாராட்டுரை கொடுத்தார். என்று கேட்டால், ஒரு உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு பொறுப்பு கடமை பத்திரிகைக்கு உண்டு. ஆகவே ஒரு இன்றைக்கு உண்மையை சொல்கிற போது ஒரு தகவலை, ஒரு உண்மையான சம்பவத்தை அரசு மட்டுமல்ல யார் ஒருவரும் மக்களுக்கு அம்பலப்படுத்தலாம். அதுதான் ரைட் டு ரிசீவ் இன்ஃபர்மேஷன். அரசு சாசனத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் சொல்லக்கூடிய 19(1)A என்ற பகுதியிலே ரைட் டு ரிசீவ் இன்ஃபர்மேஷன் என்பது அடிப்படை உரிமையாகும். ஆகவே மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை, ஒரு குற்ற சம்பவத்தை அல்லது ஆட்சியாளருக்கு எதிரான விஷயத்தை எல்லாம் அம்பலப்படுத்தி மக்களிடையே கொண்டு வரைய பொறுப்பு அவர்களுக்கு உண்டு. ஆகவே தான் 4வது தூண் என்று பத்திரிகை போற்றப்படுகிறது. இன்றைக்கு விஞ்ஞான உலகத்திலே தகவல்நுட்ப புரட்சி வெற்றி பெற்ற பின்னால் நக்கீரனுடைய பத்திரிகையோடு சேர்ந்து யூடியூபும் இன்றைக்கு மிகப்பெரிய பணியாற்றி இருக்கிறது. ஆகவே
அவரோடு சேர்ந்து பயணித்திருக்கக்கூடிய நாட்களிலே அவர் சந்தித்திருக்க அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் மட்டுமல்ல, அவர் மீது போடப்பட்டிருக்கிற பொய் வழக்குகள், வீரப்பனோடு சேர்த்து போடப்பட்ட பொய் வழக்குகள், மாநாஷ்ட வழக்குகள், இவையெல்லாம் சென்னையிலே வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் பெருமாளோடு மற்றும் மேற்கு பகுதியிலே நானும் என்னுடைய குழுவினரும் சேர்ந்து அவருக்காக வாதாடினோம். இன்றைக்கு வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர் பட்டிருக்கிற துன்பமும் துயரங்களும் வழிகளும் இன்றைக்கு சாதாரணமான ஒன்றல்ல. ஆகவேதான் நக்கீரன் பத்திரிகையுடைய ஆசிரியர் கோபால் அவர்களுக்கு லண்டன் மாநகரத்திலே சமீபத்திலே சென்ற மாதத்திலே உலகத்தின் சமாதான விருதினை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நக்கீருடைய பயணம் என்பது ஒரு நீதியின் பயணம். அது இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள், தலித்துகள், ஆதிவாசிகள் மற்றும் இருக்கக்கூடியவர்களுக்காக தொடர்ந்து கொள்கக்கூடிய நக்கீரன் பத்திரிகையுடைய பயணம் தொடர வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து, நாடு முழுக்க காவி இருள் கவி கொண்டிருக்கிற காலம், காவியும் கார்ப்பரேட்டும் சேர்ந்து இந்தியாவை மெல்ல மெல்ல அரித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கத்திலே உழைக்கிற மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் சிறுபான்மை மக்கள் ஒரு பக்கம் ஒடுக்கப்படுகிறார்கள், மறுபக்கத்தில் வெள்ளவட்டினக்கூடிய கார்ப்பரேட்டுகள் இந்தியாவை சுரண்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவைகள் எல்லாம் அரசியல் சாசனத்துக்கு எதிரானவை. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய மூன்று தளங்களை கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சாசனத்திலே அதனுடைய நோக்கத்தின்படி சமமற்ற மக்களை சமமாக்கிற போராட்டத்திலே அனைவருமே ஒன்றுபட்டு போராட வேண்டும். அந்த வகையிலே பத்திரிகை என்று சொன்னால் அது மக்களுக்காக, மக்களுடைய மக்களால் நடத்தக்கூடிய ஒரு பத்திரிகையாகத்தான் நக்கீரன் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு சமூக நீதியாக அமைக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாடு அரசு அவருக்கு விருது கொடுத்திருக்க ஏற்கனவே அந்த பயணம் தொடர வேண்டும். என்னை போன்றிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் மனித உரிமை மீறல்களுக்காக தொடர்ந்து பாடுபடுகிற போது நக்கீருடைய பயணம் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. சமீபத்திலே கோகுல் ராஜ் என்று சொல்லக்கூடிய பொறியியல் பட்டதாரி அவருடைய ஆணவ கொலையை அம்பலப்படுத்திய பெருமை அவருக்கு உண்டு. துவக்கத்திலே திருச்செங்கோட்டில அர்ஜுனாயஸ்வரர் பிள்ளையிலே அதே கோகுல்ராஜ் சுவாதியும் சந்தித்து அதற்கு பின்னால் தண்டவாளத்தில் அவருடைய உடலும் தலையும் தனித்தினால் கிடைக்கிற போது அதை அன்றைக்கிருந்த நிருபர் சரியாக அவருக்கு குறிப்பிடவில்லை. அதற்கு பின்னால் விஷ்ணுபிரியாவுடைய மிகப்பெரிய தற்கொலை நடக்கிறது. அதற்கு பிறகுதான் நக்கீரன் ஆசிரியர் தலையிட்டு இதற்கென்று பிரகாஷ் அவர்களையும் மற்றொருவரையும் அனுப்பி வைத்து இதே கோகுல்ராஜுடைய வழக்கை அம்பலப்படுத்தினார். இது மட்டுமல்ல, 18 ஆண்டுகளுக்கு முன்னாலே கடலூர் மாவட்டத்தில் விருதாசலத்தில் கண்ணகி முடியசன் சொல்லக்கூடிய சாதி வெறுப்பு திருமணம் பெற்றவர்களை விஷமூற்றி கொண்டிருக்கிற சம்பவத்தை கூட தான் சிறையிலே இருந்தபோது கூட அவருக்கு அவருடைய மாமனார் தற்கொலை கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அவருக்கு பரோல் அனுமதிக்கப்பட்டு அவர் செல்கிற போதுதான் அந்த கண்ணகி முடியசனுடைய வழக்கு மறைக்கப்படுவதற்கான முயற்சி நடந்தது. அதனை அந்த நிலையிலும் கூட நூற்றுக்கணக்கான காவலர்கள் மத்தியிலும் கூட அந்த செய்தி கேள்விப்பட்டு அன்றைக்கு அவர் நிருபரை அழைத்து உடனடியாக போய் அந்த குப்பத்தில் கண்ணகி முடியசனுடைய வழக்கை ஆய்வு செய்து சென்றார். அன்றைக்கு நக்கீரன் பத்திரிகையை பிரசுரித்த பிறகுதான் வழக்கே போடப்பட்டது. 18 ஆண்டுகளுக்கு பிறகு கண்ணகி முருகேஸ்வரனுடைய அந்த படுகொலைக்கு நியாயம் கிடைத்திருக்கிறது. அதேபோல் சங்கர் கௌசல்யா இவருடைய சாதி மறுப்பு திருமணமும் மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஆணவ கொலையாக மாறிய காட்சியை பார்த்தோம். அதையும் அம்பலப்படுத்திய பிரியும் நக்கீரனுக்கு உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக திவ்யா இளவரசன் சொல்லக்கூடிய சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் நீதிமன்றத்திலே வந்து நியாயம் செல்விட்டு போன பின்னால் இளவரசனுடைய தலை துண்டிக்கப்பட்டு கிடந்தான். ஆக ஆணவ கொலைகள், அடக்குமுறைகள், மனித உரிமை மீறல்கள் இப்படி நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். இத்தகைய அடக்குமுறை சந்தித்து நடத்தக்கூடிய இந்த பத்திரிகை உலகத்திலே நக்கீரன் என்றைக்குமே ஒரு விடிவெளியாய் இன்றைக்கு வீசிக்கொண்டிருப்பதில் சந்தேகமில்லை. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற போராட்டத்தில் மீண்டும் தொடர்ந்து வீரப்பனுடைய தேடல் வேட்டையிலே அப்பாவி பல்வடை மக்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் எல்லாம் ஒர்க் ஷாப் என்ற இடத்துல கொண்டு போய் வைத்து நிர்வாணமாக்கி அவருடைய உடல்களில் எல்லாம் ஷாக் கொடுத்து அவர்களை பாதிக்கப்பட்டிருக்கிற கொடுமை நமக்கு தெரியும். அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிற பெருமை நக்கீரன் கோபாலுக்கு அவர்களுக்கு உண்டு. நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு பல்லடி மக்கள் சங்கமும் நக்கீரன் கோபால் அவர்களும் இணைந்து தன்னார்வ குழுவோடு தேசிய மனித உரிமை ஆணையத்திலே பகிர்ந்திரு காரணத்தால் தான் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்த அதிரடிப்படையுடைய கூட்டு அறிவிப்படை தேவாரத்தின் தலைமையுடைய பதிலடிப்படை மனித உரிமை மீறலை செய்திருக்கிறது சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு அளித்து இடைக்கால தீர்ப்பு அளித்தது. அந்த பயணம் தொடர்கிறது என்று கேட்டால் ஆயிரக்கணக்கான மக்கள் துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். முன்பிருந்த ஜெயலலிதாவுடைய ஆட்சியின் போது நக்கீரன் பத்திரிகை அலுவலகத்தை சூறையாடி அடக்குமுறை செய்து எம்எல்ஏக்களுடைய தலைமையிலே பெரிய படை அனுப்பி மட்டுமல்ல அதோடு சேர்ந்து 101 வழக்குகளை அன்றைக்கு தாக்கல் செய்து நக்கீரன் பத்திரிகை புறக்கணித்தார்கள். ஆனால் அந்த போராட்டத்திலும் இன்றைக்கு சட்டத்தின் துணையோடு நீதியின் துணையோடு அவைகளை எல்லாம் மாற்றி இதை வெற்றி கண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு அந்த உண்மை ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஜெயலலிதாவை பற்றி சூரிய போது அன்றைக்கு கோபக்கடல் வீசி அவர்கள் ஆட்சிப்படத்தில் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவரை சார்ந்தவர்களே அந்த உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உண்மையின் பக்கம், நீதியின் பக்கம்,
நியாயத்தின் பக்கம் நின்று கொள்ளக்கூடிய நக்கீரன் பத்திரிகை தமிழ்நாட்டுடைய அனைத்து சமூக அரசியல் பொருளாதார கலாச்சார பண்பாட்டு நிகழ்வுகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற நக்கீரன் பத்திரிகையுடைய பயணம் அதனுடைய இதழாக காணொலியாக யூடியூப்பாக தொடரும் என்று சொல்லி வாழ்த்துகின்றேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.